தோழர்களே, இங்கு ஒன்று சொல்ல வேண்டும். இந்த உச்ச நீதிமன்றம் ஏமாற்றிய விவரம் இங்கு நாம் இங்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் நடித்த நாடகங்கள், அந்த நாடகத்திலே உச்ச நீதிமன்றத்துக்கும் மிக பெரும் பங்கு இருப்பு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த நாடகத்தின் ஒரு பகுதி தான் த ஸ்கீம் என்ற வார்த்தை. இந்த ஸ்கீம் என்ற வார்த்தை எப்பொழுது சொல்லப்பட்டது இவர்களுக்கு? இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் இருந்தால் இவர்களுக்கு தெரிந்ததா? இல்லை, 2007 தெரியும் இவர்களுக்கு ஸ்கீம் என்றால் என்ன என்று. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஸ்கீம் என்பது புதிய வார்த்தை போலவே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனு போடுகிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலும், திருப்பி ஒரு மனு போடுகிறார்கள், அதற்கு என்ன பதில் சொல்லுங்கள் என்று. இது யாரை ஏமாற்ற? நடுவர் மன்ற தீர்ப்பிலே, தீர்ப்பாயத்திலே, அதை நடுவர் மன்றம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தீர்ப்பாயம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பிலே மிக சரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு இந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பிலே முதலிலே 205 TMC கொடுத்தார்கள் இடைக்கால தீர்ப்பாக. பிறகு 192 TMC இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்புக்காக 60 TMC அதிகமாக வேண்டும் என்று கேட்டுதான் நாம் மனு போட்டோம். ஆனால் இருக்கதையும் பிடுங்கிக் கொண்டதுதான் இந்த உச்ச நீதிமன்றம். ஆனால் தோழர்களே, இந்த நடுவர் தீர்ப்பாயம் என்கின்ற இந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, முதலிலே காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அதற்கு துணையாக, அது செயல்படுவதற்கு அதற்கு துணையாக காவேரி ரெகுலரேட்டரி போர்ட் சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்காற்று வாரியம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். இவை ரெண்டையும் சரிபார்ப்பதற்கு, இது ரெண்டையும் வேலை எப்படி செய்யணும் சொல்வதற்கும், இது எப்படி வேலை செய்து இதுக்கான ஒரு குழு அமைப்பதற்கு, இதனுடைய மேற்பார்வை பார்ப்பதற்கு தான் தீர்ப்பாயம் என்ன சொன்னது என்றால், மத்திய நீர் ஆணையத்தின் தலைமையில் ஒரு ஸ்கீம், ஒரு மெக்கானிசம், ஒரு ஸ்கீம் ஏற்படுத்த வேண்டும், ஒரு செயல் வடிவம் ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பாயத்திலே சொல்லி இருக்கிறது. இந்த தீர்ப்பாயத்தினுடைய கருத்தை இந்த உச்ச நீதிமன்றம் பக்கம் 335 மிக தெளிவாகவும் சொல்லியிருக்கிறது. மெக்கானிசம் பிராக்கெட்ல காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ட்ரிபுனல் டிசிஷன், சரி, பக்கம் 452 இது ஃபுல்லா படிக்கலாம். அந்த காவேரி தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு நகல் இருக்கிறது, முழுக்க படிக்கலாம், அதுக்கான நமக்கு நேர அவகாசம் இல்லை. முக்கியமான இதை மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அதாவது 452 சொல்லுது, செக்ஷன் 6A பவர் டு மேக் ஸ்கீம்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் டிசிஷன் ஆஃப் ட்ரிபுனல், ட்ரிபுனலுடைய டிசிஷனை தான் 6A இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுது. பக்கம் 457 இந்த பர்பஸ் ஆஃப் ஃப்ரேமிங் ஸ்கீம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அவார்டு. அவார்டு என்ன அவார்டு? காவிரி மேலாண்மை ஆணையம். இது இவ்வளவு தெளிவாக கொடுக்கப்பட்டது இங்க இருக்கிற IAS ஆபீசருக்கு தெரியல. இந்த மத்திய அரசும் கர்நாடக அரசும் சேர்ந்து பண்ணக்கூடிய சதியில நம்ம இங்கிருந்து போன தலைமை செயலகத்திலிருந்து போன தலைமை அதிகாரிகளும் உடன்பட்டு தான் நம்மளை ஏமாற்றினார்கள் என்பது ஒரு தகவல். அவர்கள் என்ன பேசினார்கள், ஏன் இதை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நம் இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, காலங்காலமாக இந்த பார்ப்பனர்கள் தான் இந்த தலைமைச் செயலக போஸ்டுக்கு வருது. அவர்கள் எப்படி நமக்கான வேலைகளை செய்வார்கள்? மத்திய அரசுலயும் வந்தாருக்கான், மாநில அரசுலயும் வந்தாருக்கான், எப்படி நமக்கான நீதி கிடைக்கும்? இந்த சூழலில் தான் தோழர்களே, இந்த ஸ்கீம் என்ற வார்த்தை அவர்களுக்கு புரியலை என்று மனு போடுகிறார்கள். ரொம்ப தெல்ல தெளிவாக தீர்ப்பாயத்தில் கொடுத்த தீர்ப்பு இது. இதை இந்த உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பிலையும் பதிவு பண்ணியிருக்குது, பதிவு பண்ணி தான் சொல்லியிருக்குது. ஆனால் என்ன சொல்றாங்க, இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு புது மனு போட்டிருக்கிறாங்க. என்ன மனு அப்படின்னா, எங்களுக்கு ஸ்கீம்னா என்னன்னு தெரியலை,
அதை சொல்லுங்க அப்படின்னு. யார்? மத்திய அரசனுடைய அடிஷனல் சொலிசிட் ஜெனரல்னு சொல்லக்கூடிய ரஞ்சித் குமார். அவர் தெளிவாக சொல்லுதாரு. என்ன சொல்லுதாரு? இந்த ஸ்கீம் நான் என்னென்னு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை உச்ச இப்போ இந்த மனுவை ஏற்றுட்டு ஓரலாக சொன்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தீபக் மிஸ்ரா என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆமாம் ஆமாம், அது மேலாண்மை வாரியமும் இல்லை, இல்லை அது அது ஒன்றும் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லைன்னு பூசி மெழுகியிருக்கிறாரு. அப்படி தான் செய்தி வருது. ஆனால் இவர் இவர் உள்ள ஆர்கியூ பண்ணியிருக்காரு. என்ன உள்ள ஆர்கியூமெண்ட்டோட இது இருக்கு? என்ன சொல்கிறாரு? காவேரி மேலாணை அமைப்பது பற்றி மட்டுமல்ல, இந்த தீர்ப்பாயத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டிய வரையறை என்று சொன்னதாக உள்ள செய்திகள்லாம் சொல்லப்பட்டு இருக்கும் பொழுது, ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் வாதாடிய அந்த மத்திய அரசினுடைய அடிஷனல் சொலிசிட் ஜெனரல் ரஞ்சித்குமார் சொன்னது என்னன்னா, இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ரெகுலரிட்டி ஆக்ட் 1956 குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சரத்து இருக்கு இல்லையா, அது வந்து அந்த உத்தரவு அதை நிறைவேற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, தீர்ப்பாயம் சொல்லுது, உச்ச நீதிமன்றமும் சொல்லுது. என்ன சொல்லுது? The central government may forming the scheme என்று சொல்லியிருக்குது. இது மே ஃபார்மிங் தான் சொல்லியிருக்குது, சால் ஃபார்மிங் சொல்லல. அதனால நாங்க உருவாக்கலாம், உருவாக்காமலும் இருக்கலாம், அது எங்க வசதிக்கு உட்பட்டதுன்னு ஆர்கியூ பண்ணார். இதை உச்ச நீதிமன்றம் ஒன்னும் ஏத்துக்கிடல. அப்போ எப்படி சொல்றாங்கன்னா, நர்மதா கிருஷ்ணாவுக்கெல்லாம் நாங்கள் உருவாக்கலை, ஸ்கீம்ங்கிற வார்த்தை உருவாக்கலை, அதே மாதிரி நான் இது உருவாக்காம நாங்கள் இருப்போம், எங்கே இஷ்டம் அது, வேணும்னா நாங்கள் ஸ்கீம்ங்கிறத தயார் பண்ணுவோம், இல்லைன்னா வேண்டாம்னா அதை விட்டு கொடுப்போம். இப்படி அதாவது இந்த 1956 ஆக்ட் எங்களை உச்ச நீதிமன்றம் இந்த மத்திய அரசை நிர்பந்தப்படுத்த முடியாது, இந்த வார்த்தை தெளிவாக இருக்கிறது. அப்படி என்றால் 1956 இந்த சட்டத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு கொடுத்த 192 டிஎம்சி காவேரி நீரை 14.75 டிஎம்சி குறைப்பதற்கு என்ன யோக்கியம் இருக்கிறது இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு? இது எங்களுடைய வாதமாக வைக்கிறோம், சட்டப்பூர்வான வாதமாக வைக்கிறோம். மத்திய அரசு கேட்கலாம், அந்த ஆக்ட் இஸ் இட்செல்ஃப் கம்ப்ளீட் அப்படிங்க. அப்படின்னா எப்படி குறைச்ச? இது எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது தோழர்களே.